வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்களே வந்து மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும், மேலே போகுமா கீழே போகுமா, இல்லாட்டி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு குரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3890 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரைஸ் வந்து போச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 3910 ரேஞ்ச் கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரேஞ்ச் போனோன்னே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. அதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டாக வந்து மாறிடுச்சு. செல்லிங் ட்ரெண்டாக பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுனில் வந்துச்சு. டவுனில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 3860 ரேஞ்சு கீழே வரைக்கும் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி இப்போ மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி ஓவரால் லுக்கில் மார்க்கெட்டுக்கு அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3910 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி நல்லா ஒரு அப்சைடில் மேலே போய் ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து மாறாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பிரேக் பண்ண வேண்டியது இந்த ரேஞ்சை தான். ஆல்ரெடி க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் வியூவில் இருக்கனால கீழே தான் வந்து இன்னமும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அதே சமயத்தில் மார்க்கெட் என்னதான் ரெக்கவர் ஆனாலும் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் க்ரூட் ஆயிலால் மேலே வந்து போக முடியாது. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் செல்லிங் ரேஞ்சில் தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 195.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 195 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். இந்த ரேஞ்சு ஒரு பிரேக் அவுட் நடந்தோன்னே மார்க்கெட் நல்லா சடனாக ஃபாலோ ஆகி 193 ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் ஜிங்க் நல்ல ஒரு ஃபால் விழுந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் இன்னமும் வந்து டவுன் சைட் வியூவில் பார்க்கணும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் 193 கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் நடந்து ட்ரேட் ஆகணும். அப்படி நடந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ஜிங்க் வந்து இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ட்ரெண்டில் வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்சைடு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ நடக்கும்னா 195 ரேஞ்சுக்கு மேலே போகணும். இந்த 195 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கால் வந்து மேலே வந்து போகும். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாதிரி மார்க்கெட் மேலே போகும். இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் மேலே ஏறி வந்தாலும் அகெயின் டவுன் சைடு போகக்கூடிய சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 440 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 437 ரேஞ்ச் கிட்ட வந்தோன்னா மார்க்கெட்டால் அது கீழே பிரேக் பண்ணி போகல. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த 437 ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து காப்பர் வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக அகெய்னாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்டாக சொல்லிட்டு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் செல் ட்ரெண்டில் இருக்கனால மார்க்கெட் என்ன தான் ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் மேலே வந்தாலும் அதை வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு ஈவினிங் வியூவில் கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 439 ரேஞ்ச் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 439 ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்காத வரைக்கும் காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.